இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன தகவல் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்கள் மலிவான விலையில் பொருட்களை வாங்கி பயனடைகின்றனர். 5 வகையான ரேஷன் கார்டுகள் இருக்கிறது. இதில் முன்னுரிமை அடிப்படையில் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த மே மாதம் ரேஷன் கடைகள் மூலம் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 4000 ரூபாய் கொரோனா நிவாரண தொகையாக 2 தவணையாக வழங்கப்பட்டது. மேலும் மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து தற்போது 2022 ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 21 பொருட்கள் அடங்கிய பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையாக தடுப்பூசிகள் செலுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதில் இன்னும் சிலர் முதல் டோஸ் தடுப்பூசிகளையே செலுத்தாமல் இருக்கின்றனர். இந்நிலையில் கொரோனாவிலிருந்து உருமாற்றம் அடைந்த ஓமைக்ரான் வைரஸ் தீவிரமாக பரவி வருகிறது. தமிழகத்தில் இதுவரையிலும் 33 பேருக்கு ஓமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தடுப்பு பணிகள் மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஓமைக்ரான் வைரஸை கட்டுப்படுத்த 2 தடுப்பூசிகள் செலுத்தியவர்களுக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் உள்ளிட்ட அரசின் அனைத்து சலுகைகளையும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என வணிகர் சங்க பேராண்மையின் பொதுக்குழு தலைவர் வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் இத்தகைய கோரிக்கைகள் எழுந்து வருவதால் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் தற்போது வரை தமிழக அரசிடமிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று வணிகர் சங்க பேராண்மையின் பொதுக்குழு தலைவர் மட்டுமே கோரிக்கை வைத்துள்ளார். இதுதான் தற்போது குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.